தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் தயிர் விலை ஏற்றம் குறித்து கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாமல் உளறிய திமுக பிரசன்னா. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, நாட்டில் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது, மறுபக்கம் வருமானத்தை அதிகரிக்க வழியே கிடைப்பதில்லை, உணவு பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என கூறினார். இதற்கு பதில் கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிராண்டட் பொருட்கள் மேல்தான் ஜிஎஸ்டி கவுன்சில் வரி போட்டுள்ளது, மத்திய அரசு போடவில்லை, மோடி போடவில்லை, உங்கள் அமைச்சர் அமர்ந்துள்ள ஜிஎஸ்டி கவுன்சிலில்தான் அது நிர்ணயம் செய்யப்பட்டது, அதில் 5%தான் பிராண்டட் பொருட்கள் மீது வரி போட வேண்டும் என முடிவும் செய்யப்பட்டது என உண்மையை மறைக்க முயன்ற கனிமொழிக்கு பதிலடி கொடுத்தார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசன்னாவிடம், தமிழகத்தில் ஜிஎஸ்டிக்கு வந்ததற்கு பிறகு விலை குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தயிர் விலை ஏற்றத்திற்கு காரணம் மாட்டுக்கு போடுற தீவனத்தில் தொடங்கி நெல் அறுக்கும் இயந்திரத்தின் மீது விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி தான் காரணம் என சம்பந்தமே இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் உருட்டியுள்ளார். திராவிட உருட்டு என்பது தெரியாத விஷயத்தை பற்றி சுற்றி வளைத்து வளைத்து பேசி மக்களை திசை திருப்பும் வேலை கருணாநிதியிடம் கற்ற பாடம்தான் உங்களை எல்லாம் இப்படி பேச வைக்கிறது என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.